ஹலோ நண்பீஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க பாருங்கள். சூப்பராக சுட சுட நாட்டுக்கோழி பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. கூடவே பார்த்தீங்கன்னா பெப்பர் சிக்கனுங்க, இது கூடவே சூப்பராக வந்து மீன் வறுவல், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தால்ச்சா, ரைத்தா, கத்திரிக்காய் கிரேவி, அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா கேசரி, இதெல்லாமே ரெடி ஆச்சுங்க. எங்கள் வீட்டில் இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் லன்ச்சுங்க, அதுவும் கெட் டுகெதர் மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். பாருங்கள் சூப்பராக நாட்டுக்கோழிங்க, அப்படியே வெட கோழி. அதுக்குண்டான 3 கிலோக்குண்டான அளவுகள் எடுத்து வச்சுருக்கேன். 3 கிலோ பிரியாணி, 3 கிலோ வந்து பெப்பர் சிக்கன் பண்ணியிருக்கோங்க. பாருங்கள் 3 கிலோக்குண்டான அளவுகள் எல்லாமே எடுத்து வச்சுருந்தோம். என்னடா கெட் டுகெதர் அப்படின்னு சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? எங்கள் அம்மா கூட பிறந்தவங்களோட குழந்தைகளாக சேர்ந்து, எங்கள் அம்மாவுக்கு நான், என் தங்கச்சி, 2 பொண்ணுங்க தான், என் பொண்ணுங்க, அப்புறம் எங்கள் தங்கச்சி வீட்டுக்காரரு, அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எங்கள் சித்தியோட பொண்ணுங்க, மருமகனுங்க, அப்புறம் பார்த்திங்க அப்படின்னிங்கன்னா எங்கள் மாமா பசங்க, இதெல்லாம் சேர்ந்து, அதாவது எங்கள் அம்மாவுக்கு நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் இருக்கக்கூடிய பேரம்பேத்திகள், எங்கள் பாட்டியோட பேரம்பேத்திகள்லாம் சேர்ந்து வீட்டில் கெட் டுகெதர் அரேஞ்ச் பண்ணோம். ஃபஸ்ட்டு வந்து பிரியாணி தாளிச்சு விட்றலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணேன்னு பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றி பச்சை போட்டு வெடிக்க விட்டாச்சுங்க. நான் ஏற்கனவே வந்து ஒரு 1/2 கிலோ தம் பிரியாணி எப்படி செய்யணும் அப்படிங்கிறதுல சூப்பராக அளவுகளெல்லாம் சொல்லியிருப்பேன். இது 3 கிலோ அப்படிங்கிறதுனால நான் வந்து மெஷர்மெண்ட் எதுவுமே சொல்ல, வீட்டுக்கு குக் பண்ணுறோம், இதை ஒரு வ்ளாக் மாதிரி வீடியோ ஷூட் பண்ணலாம் அப்படிங்கிறக்காக தான் எடுத்தோம். குக்கிங் மட்டுமே தான் இந்த வீடியோவில் இருக்கும், இருந்தாலுமே அதை பார்த்து என்ஜாய் பண்ணுறதுமே ஒரு சிலருக்கு பிடிக்கும் இல்லைங்களா? இப்போ பாருங்கள், எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் பச்சை மிளகாய் போட்டு வெடிக்க விட்டாச்சு. அப்புறம் பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருந்தேன், அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னிங்கன்னா பிரியாணி மசாலாவை இது கூட கொட்டிக்கலாங்க. இது சூப்பரான வாசனையாக இருக்கும். இது வந்து வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணதாங்க. இது எல்லாமே நாங்கள் வந்து ஒரு 25 பேருக்காக இன்றைக்கி சமைச்சிட்ருக்கோம். நானும் என் தங்கச்சி எல்லாருமே இங்கே சமைச்சிட்ருக்கோம். எங்கள் சித்தி, எங்கள் அம்மா, எங்கள் தங்கச்சியோட மாமியார் எல்லாமே மேலே வந்து வீட்டில் குக் பண்ணிகிட்ருக்காங்க. இது நாங்கள் வெளியே வச்சு சமைச்சிட்ருக்கோங்க. இப்போ பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்கியாச்சு, அப்புறம் வெங்காய பேஸ்ட்டு போட்டு வதக்கிடுவாங்க. பிரியாணி சமைக்கிறத விட எங்கள் வீட்டில் அவ்வளோ பேர் இருந்தாங்க, 25 பேர் வீடு கலகலகலான்னு இருந்ததுங்க. ஒரு பக்கம் பிரியாணி வந்து சமைச்சிட்ருக்கோம், ஒரு பக்கம் மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா தால்ச்சா, அப்புறம் கத்திரிக்காய் கிரேவி, அப்புறம் பார்த்திங்க அப்படின்னிங்கன்னா அனியன் ரைத்தா, அப்புறம் வந்து இந்த கேசரி எல்லாம் தயாராகிட்டு இருந்ததுங்க. இப்போ பாருங்கள், மிளகாய் தூள் சேர்த்தியாச்சு. 25 பேர் குக் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க. ஏற்கனவே எந்த அளவுகள் தேவையோ அது எல்லாமே முதல்ல எடுத்து ரெடி பண்ணி வச்சிட்டோம். வீட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இடத்துல முதல்ல குக்கரில் தான் வந்து நான் தாளித்து விடுறேங்க. இது வந்து பிரியாணிக்கு உண்டான கறி வேகணும் இல்லைங்களா? நாட்டுக்கோழி வேக லேட் ஆகும் அப்படிங்கிறதுனால பெரிய குக்கரில் முதல்ல 3 கிலோக்குண்டான அளவு மசாலாலாம் போட்டு, கூடவே வந்து இந்த சிக்கன் பீஸை போட்டு ஒரு 4 விசில் விட்டோம்னா கறி நல்லா வெந்து வந்துடும். அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் இதை மாற்றி அதுக்கப்புறம் தம் பிரியாணி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பிளானுங்க. பாருங்கள், சிக்கன் பீஸ் பார்க்குறக்கே அல்வா துண்டு மாதிரி எவ்வளோ பெருசு பெருசாக இருக்குது பார்த்தீங்களா? அதுவும் சூப்பராக இருந்ததுங்க இந்த பிரியாணி. நானே சமைச்சு நானே சூப்பராக இருக்குதுன்னு சொன்னால் உங்களுக்கு கோவம் வேறு வரும், இருந்தாலுமே உண்மைத்தானங்க சொல்லணும், ரொம்ப ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. பாருங்கள், இந்த மாதிரி பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, நாட்டுக்கோழி வேக லேட் ஆகும் அப்படிங்கிறதுனால குக்கரில் முதல்ல அதுக்குண்டான மசாலாயெல்லாம் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 3 விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துடுவேங்க. அதுக்கப்புறம் அதை வந்து ஒரு பெரிய பாத்திரத்துக்கு மாற்றி அப்புறம் பிரியாணி அரிசியெல்லாம் போட்டு தம் விடுவேங்க. இப்போ பாருங்கள், பிரியாணி அரிசியை ஊற வச்சிடலாங்க. முதல்ல அரிசியை நல்லா கழுவி ஊற வச்சிடலாங்க. ஏன்னா குக்கரில் 3 விசில் வந்து அப்புறம் நம்ம அந்த விசிலெல்லாம் அடங்கினோன்னு தான் நம்ம வந்து இந்த அரிசியை அது கூட சேர்த்து போகிறோம். இது வந்து சீரக சம்பா துறையூர் பிரியாணி அரிசிங்க. இப்போ பாருங்கள், குக்கரில் விசில் வந்தாச்சு, விசில் அடங்கியாச்சு. இப்போ நான் ஒரு பெரிய பாத்திரத்துக்கு மாற்றிட்டேங்க. இது ஒரு 4 கிலோ வேகிற அளவுக்கு இருக்குங்க, அதாவது மொத்தமாக 7 கிலோ வேகும். 3 கிலோ கறியும் 3 கிலோ அரிசியும் சேர்த்து வேக வைக்கலாங்க. 7 கிலோ அளவுக்குமே இது வேகும், அதனால் கொஞ்சம் பெரிய பாத்திரமாகவே எடுத்துட்டேன். பாருங்கள், சிக்கன் சூப்பராக வெந்து வந்துருச்சு. இப்போ தண்ணியும் கொதிச்சிருச்சுங்க. இப்போ ஊறிட்டு இருந்த அரிசியை எடுத்து கழுவி நம்ம இது கூட சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டு 2 கொதி வந்தோடனே நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா, நெய் ஊற்றி தம் விடணுங்க. இன்றைக்கி வந்து குக்கிங் செக்ஷன் ஃபுல்லாக நான் பார்த்துட்டு இருந்தேன், க்ளீனிங் செக்ஷன் ஃபுல்லாக என் தங்கச்சி பார்த்துட்டு இருந்தாங்க. குட்டீஸ் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டுக்கு வந்து லவ் பேர்ட்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு தங்கச்சி வீட்டுக்காரருக்கு ஆசை வந்தது. எங்கே ஒரு பெரிய கூண்டு இருந்தது, ஸோ ஒரு பக்கம் போய் எங்கள் வீட்டுக்கு பின்னாடியே லவ் பேர்ட்ஸ் இருந்தது. அவங்கக்கிட்ட போய் ஒரு 3 பேர் வாங்கிட்டு வந்தாங்க. வாங்கிட்டு வரக்கு முன்னாடியே என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் கூண்டில் சுற்றி வர வலை கட்டணும் அப்படின்னு சொல்லி அதையும் போய் பொள்ளாச்சியில் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்து அந்த செக்ஷன் எல்லாமே என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் சித்தியோட மருமகனுங்க, பேரப்பேத்திக, அப்புறம் ஏன் பொண்ணுங்க எல்லாருமே சேர்ந்து, எங்கள் மாமா பசங்க பொண்ணு எல்லாம் சேர்ந்து
அந்த வழக்கற்ற வேலையை பார்த்துட்டு இருந்தாங்கங்க. புதுசாக நம்ம வீட்டுக்கு குருவி வருது அப்படின்ற ஒரு ஆர்வம் வேறு. அப்பப்போ வந்து போய் எங்கள் முயல் குட்டிகளையும் பார்த்துட்டு வந்தேன். அன்னைக்கு தான் பார்த்து எங்கள் வீட்டு முயல் வந்து குட்டியும் போட்டிருந்தது. ஸோ எல்லாருமே அதையும் பார்த்துட்டு கூட எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளே நான் வந்து பின்னாடி ஓடி ஓடி போய் அதையும் பார்த்துட்டு நான் இப்போ வந்து தம் பிரியாணி ரெடி பண்ணிகிட்ருக்கேங்க. பாருங்கள், ரைஸ் போட்டாச்சு, நல்லா கலந்து விட்டு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சுருவேங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இது வெளியே வீட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இடத்துல தான் குக் பண்ணிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி இதெல்லாம் எடுத்துகிட்டு வெளியே போய் சாப்பிட்லாம் அப்படின்னு தான் பிளான் இருந்தது. ஆனால் 25 பேர் கூட இந்த தேக்ஸா அதெல்லாம் தூக்கிட்டு போகிறக்கு ரொம்ப ரிஸ்க்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டோன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டிலே சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணோம். உறவுகள் எல்லாம் சேர்ந்து ஒன்றா கூடி சமைச்சு சாப்பிட்றதே வந்து உங்களுக்கு பழைய சோறாக இருந்தாலுமே அது ரொம்பவே இனிமையாக இருக்கும். இருந்தாலுமே உறவுகளை கூப்பிட்டு பழைய சாப்பாடு போட முடியாது இல்லைங்களா. அதனால் என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஸ்பெஷலாக பிடிச்ச நாட்டுக்கோழி பிரியாணி, நாட்டுக்கோழியிலே பெப்பர் சிக்கன், அப்புறம் பார்த்தீங்கன்னா டேம் ஃப்ரெஷ் ஃபிஷ் வறுவல் எல்லாமே பண்ணியிருந்தோம். பாருங்கள், நமக்கு வந்து பாதி வெந்து வந்தாச்சு, அரிசி ஒன்றா ரெண்டாக உடைய ஆரம்பிச்சுன்னா நம்ம தம்முக்கு விட்டுறணும். பாருங்கள், இது வரைக்குமே என்னால் திருப்ப முடியும், இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக யாராவது ஜென்ஸ் தான் திருப்பணும். அதனால் எங்கள் தங்கச்சி வீட்டுக்காரரை கூப்பிட்டு இதை திருப்புங்க அப்படின்னு சொன்னோம். அவர் அப்படியே வந்து குக் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, இந்த கல்யாண வீட்டிலலாம் சமையல்காரங்க, அது மாதிரி சூப்பராக திருப்பி கொடுத்துட்டு இருந்தார். இப்போ வந்து தம் விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நெய் வந்து ஊற்றிட்டேங்க. நான் ஒரு கிலோக்குண்டான அளவுகள் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டால் சொல்கிறேன். ஒரு கிலோ நாட்டுக்கோழிக்கு ஒரு கிலோ துறையூர் சீரக சம்பா பிரியாணி அரிசிங்க, 200 மில்லி எண்ணெய் ஊற்றிக்கங்க, ரிஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில் தான், ஒரு 12 பச்சை மிளகாங்க, ஒரு 150 கிராம் பெரிய வெங்காயங்க, 1/4 கிலோ வந்து தக்காளி, அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பிரியாணி மசாலா வந்து 1 டேபிள் ஸ்பூன், சின்ன வெங்காய பேஸ்ட் வந்து 200 கிராம், இஞ்சி பூண்டு பேஸ்ட், இஞ்சி 100 கிராம் வந்து வேணுங்க பேஸ்ட்டு, பூண்டு 100 கிராம் பேஸ்ட் வேணுங்க. அதுக்கப்புறம் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிருங்க, ஒரு எலுமிச்சம்பளத்துக்கு அளவுக்கு சாருங்க, அதாவது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வர அளவுக்கு எலுமிச்சம்பளம் சாருங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பு, மிளகாத்தூள் பார்த்திங்க அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துக்கணுங்க. இது தாங்க அளவுங்க, 1 கிலோவுக்கு தேவையான அளவு இது தாங்க. இது கூடவே 2 கைப்பிடி அளவுக்கு மல்லித்தலை, 1 கைப்பிடி அளவுக்கு புதினா இலைகள், அவ்வளோதாங்க. இப்போ பாருங்கள், சூப்பராக வெந்து வந்துருச்சு. இனி தம் தான் விடணும். தம் விடுறதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னு பார்க்குறீங்களா, கறி அடுப்பெல்லாம் போடல, ஒரு பெரிய வந்து தோசைக்கல் வச்சுக்குவேங்க, அதை இந்த ஸ்டவ் மேலே வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த தேக்ஸாவை அது மேலே வச்சு டைட்டாக மூடி போட்டு ஒரு பாத்திரத்தை அது மேலே வச்சு அந்த பாத்திரம் நிறைய தண்ணி ஊற்றி வச்சுருவேங்க, அப்படியே தம் ஆயிக்கும். அடுப்பு கறி இருந்தால் மட்டும்தான் தம் விடணும்னு இல்லைங்க. நீங்கள் வீட்டில் சமைக்கக்கூடிய கேஸ் அடுப்புலேயே 2 கிலோ அளவுக்கு இந்த மாதிரி தோசைக்கல் வச்சு சூப்பராக தம் விடலாங்க. இப்போ பாருங்கள், சூப்பரான பிரியாணி ரெடி ஆகிட்டுருக்கு. அப்பப்போ திருப்பி விடணும் இல்லைங்களா, இல்லைனா அடி பிடிச்சி வீணாக போயிடும். அதனால் அப்பப்போ திருப்பி விட்டுட்டே இருக்காங்க. இது வந்து ஜென்ஸ்னால தான் திருப்ப முடியும், எனக்கு கையில் ஸ்ட்ரென்த் பத்தாது அப்படின்னு சொல்லி, ஏன்னா மொத்தமாக 6 கிலோ இருக்குது பார்த்தீங்களா. இவ்வளோ அளவுக்கெல்லாம் நம்ம குக் பண்ணி திருப்புற அளவுக்கெல்லாம் நமக்கு வந்து ஸ்ட்ரென்த் பத்தாது. ஸோ வந்து அது ரெகுலராக பண்ணிகிட்டு இருந்தால் வரும். நம்ம எப்போவது தானே இவ்வளோ குக் பண்ணுறேங்க, இல்லைன்னா எங்கள் வீட்டில் இருக்க 4 பேருக்கு ஒரு கிலோ போட்டாலே அதிகமாக தான் இருக்கும், அதுவே 2 நேரம் 3 நேரத்துக்கு வரும். 25 பேருக்கு இப்போ தான் ஃபஸ்ட் முறையாக சமைச்சிருக்கேன், எந்த அளவுக்கு வருமோ அப்படின்ற பயம் வேறு மனசுக்குள்ளேயே இருந்ததுங்க. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா, எங்கள் சித்தி பொண்ணுங்க மருமகனுங்க எல்லாமே சொல்லுவாங்க, அக்கா நீங்கள் சூப்பராக சமைப்பீங்க அப்படின்னு சொல்லி. எங்கேயாவது சொதப்பிடக்கூடாதே, நல்லா வரணுமே அப்படின்ற பயத்திலேயே நான் சமைச்சிட்ருந்தேன். சூப்பராக ஆனால் பிரியாணி வந்திருந்ததுங்க. இப்போ பாருங்கள், தம் விட்டாச்சு, இப்போ இதை நல்லா மூடி வச்சுட்டு நம்ம வந்து நான் சொன்ன மெத்தடில் இந்த தோசைக்கல்ல வந்து அந்த ஸ்டவ்வில் வச்சு அந்த தோசைக்கல் லேஸாக சூடானோன்னே இந்த பாத்திரத்தை அப்படியே அது மேலே வச்சு டைட்டாக மூடி போட்டு அதுக்கு மேலே ஒரு பாத்திரத்தை வச்சு அது நிறைய தண்ணி ஊற்றி வச்சிட்டோம் அப்படின்னிங்கன்னா அதுலேருந்து ஆவி கொஞ்சம் கூட வெளியே வராமல் டைட்டாக அந்த மூடி மூடி இருக்குங்க. அரிசி வந்து மூணாக உடையிற பதத்தில் நம்ம தம் விட்டுறணும். ஒரு அரிசி எடுத்து பார்த்து இப்படி கையில் நசுக்குனீங்க அப்படின்னிங்கன்னா மூணாக உடஞ்சி வரும். அந்த சமயத்தில் இந்த மாதிரி தம் விட்டிங்கன்னா சரியாக இருக்குங்க. இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு தம் விடுற மெத்தடை உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து நல்லா இந்த மாதிரி மேலே சமப்படுத்திட்டு மூடி போட்டுட்டு இந்த பாத்திரத்தை அப்படியே இறக்கி வச்சுட்டு இதே ஸ்டவ்வில் நான் என்ன பண்ணுவேன் பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா, ஒரு தோசைக்கல் நல்ல இரும்பு தோசைக்கல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த தோசைக்கல்ல வந்து இந்த ஸ்டவ்வில் வச்சிடணுங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாத்திரத்தை அப்படியே தூக்கி மேலே வச்சு அதுக்கு மேலே வந்து ஒரு பாத்திரம் நிறைய, பெரிய பாத்திரம் நிறைய நம்ம வந்து தண்ணி ஊற்றி வச்சிடணும். பாருங்கள், இப்போ வந்து தோசைக்கல் வைக்க போகிறேன். இந்த தோசைக்கல்லை இது மேலே வச்சுட்டு இப்போ என்ன பண்ணுறேன்னு பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இந்த பாத்திரத்தை அப்படியே தூக்கி மேலே வைக்கணுங்க. இது நல்லா வெயிட் அப்படிங்கிறதுனால நானே தங்கச்சி சேர்ந்து தூக்கி வைக்கலான்னு பார்த்தேன், பட் நானே எடுத்து வச்சுட்டேன். இப்போ இதுக்கு மேலே வந்து என்ன பண்ணுவேன்னா, ஒரு அடுக்கு நிறைய தண்ணி ஊற்றி
அது மேலே தூக்கி மூடி போட்டு வச்சுருவாங்க. ஒரு 5 மினிட்ஸ் வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் இதை வச்சிட்டோம் அப்படின்னீங்கன்னா சூப்பராக தம்மாய் மணக்க மணக்க பிரியாணி ரெடி ஆயிருங்க. இப்போ பாருங்கள், ஒரு பாத்திரம் நிறைய தண்ணி பிடிச்சிட்டு வந்து அதுக்கு மேலே வைக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி வச்சிட்டிங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக தம்மாயிரும். நான் தண்ணியுடைய அளவு சொல்லிடுறேன். இந்த தண்ணியில் சாப்பாட்டுக்கு வந்து நம்ம வந்து அரிசி அளவுக்கு தண்ணி சொல்லாமல் விட்டுட்ட பார்த்தீங்களா, 1 கப் அரிசிக்கு வந்துட்டு 1.5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றணுங்க. அதுதான் பிரியாணிக்கு அரிசிக்கு தேவையான அளவு தண்ணிங்க. இதுவே நீங்கள் தம் விடுற மாதிரி இருந்தால் இந்த அளவு, இதுவே நீங்கள் குக்கரில் விடுற மாதிரி இருந்தால் 1 கப் அரிசிக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி விட்டால் போதுங்க. இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணியாச்சு. சூப்பராக பிரியாணி தம்மாய் ரெடி ஆயிடுச்சுங்க. எல்லாருமே வாசனை சூப்பராக இருக்குது அப்படின்னாங்க. சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும் டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்ற பயம் வேறு மனசுக்குள்ளே எனக்கு ஓடிட்டே இருந்ததுங்க. பிரியாணி ரெடி ஆகிறதுக்குள்ளே என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே வந்து நான் ஸ்டவ்லேயே ஈஸியாக வந்து நமக்கு தாளிச்சு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி பெப்பர் சிக்கன் தாளிச்சு விட்டுருந்தேங்க. ஸோ அது தாளிக்கிற வீடியோ என்னால் எடுக்க முடியல. பிரியாணி கவர் பண்ணுறக்கே டைம் சரியாக இருந்ததுங்க. இது பாருங்கள், பெப்பர் சிக்கனுக்கு உள்ளே நான் தாளித்து இந்த மசாலாலாம் வதக்கியாச்சுங்க. ஏன்னா இந்த ஸ்டவ்வில் வந்து வேலை அதிகமாக இருந்ததுனால இந்த பிரியாணி இறக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை பண்ணிடலாம் அப்படிங்கிறனால நான் வந்து இதை தாளித்து விடுறதை உங்களுக்கு எடுக்க முடியல. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா 3 கிலோ அளவுக்குண்டான வெங்காயம், அப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் குறுமிளகு, சீரகம், இதெல்லாம் மஞ்சள் தூள், மிளகாய் தூள் இதெல்லாம் சேர்த்து மல்லி இலைகளையும் சேர்த்து அரைச்சிட்டேங்க. அதெல்லாம் அரைச்சிட்டு நான் இந்த பெப்பர் சிக்கன் கிரேவி கூட நான் வந்து ரெசிபி போட்டிருப்பேன். அதையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். ஒரு 1/2 கிலோலேருந்து 1 கிலோ அளவுக்கு செய்யக்கூடிய அளவுகள் நான் பர்ஃபெக்டாக கொடுத்துருப்பேன். அதை பார்த்து நீங்கள் வீட்டில் சூப்பராக இதே மாதிரி பெப்பர் சிக்கன் பண்ணிக்கலாங்க. மசாலாலாம் வதங்கிருச்சுங்க. இப்போ சிக்கன் பீஸ் பாருங்கள், சூப்பராக இதுக்கு வந்து சின்ன சின்ன பீஸாக போட்டிருப்பாங்க. கிரேவி பீஸ் அப்படின்னா கிரேவிக்கு உண்டான அளவில் வெட்டி தந்திருப்பாங்க. பிரியாணி பீஸ் அப்படின்னா ஒரு பீஸ் வந்து 50 கிராம் வர அளவுக்கு 1 கிலோவுக்கு 20 பீஸ் வர மாதிரி பிரியாணி பீஸ் தந்திருப்பாங்க. இதே வந்து 1 கிலோவுக்கு 40 பீஸ் வர அளவுக்கு வந்து இந்த சிக்கன் பீஸை வந்து வெட்டி தந்திருப்பாங்க கிரேவிக்குங்க. இப்போ பாருங்கள், சூப்பராக வந்து நாட்டுக்கோழி பெப்பர் சிக்கன் கிரேவி ரெடி ஆகிட்டு இருக்குங்க. இதுவுமே ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க. இது கடைசியாக கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றி இறக்குன்னா சூப்பராக வாசனையாக இருக்கிறதோட மட்டும் இல்லாமல் டேஸ்ட் அள்ளுங்க. இது எங்கள் ஸ்டைல் பெப்பர் சிக்கன் கிரேவிங்க. இதுவுமே எங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே பிடிக்கும். அக்கா உங்கள் கை மனமே தனியாக இருக்கும். நீங்கள் செஞ்ச பெப்பர் சிக்கன் வந்து ஈஸியாக எங்கே சாப்பிட்டாலும் இது நீங்கள் தான் செஞ்சீங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். அந்தளவுக்கு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி எங்கள் தங்கச்சி எல்லாருமே சொல்லுவாங்க. அந்தளவுக்கு ஏதோ கொஞ்சம் கைப்பக்கம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேங்க. இப்போ பாருங்கள், பெப்பர் சிக்கன் ரெடி ஆகிட்டு இருக்கு. இப்போ வந்து என் தங்கச்சி என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்குள்ளே எங்கள் தங்கச்சி வீட்டுக்காரர் வந்து அமராவதி டேம்லேருந்து 5 கிலோ சூப்பரான கட்லா மீன் வாங்கிட்டு வந்திருந்தாருங்க. ஃப்ரெஷ் ஃபிஷ்ஷுங்க, ஐஸ் மீன் எல்லாம் இல்லை. டேமில் பிடிச்சோன்னா அப்படியே கொண்டு வந்து தந்த மீனுங்க. 5 கிலோ கட் பண்ணி க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வந்திருந்தாரு. இருந்தாலுமே அதை நல்லா நம்ம கழுவுன்னு பார்த்தீங்களா, 4-5 முறை கழுவி எடுக்கணுங்கிறக்காக என் தங்கச்சி இந்த கேப்பில் போய் என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா மீனெல்லாம் கழுவிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளே நான் பிரியாணியும் இந்த பெப்பர் சிக்கனும் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. குழந்தைகளுக்கெல்லாம் ஒரே கொண்டாட்டம். அவங்களுக்கு சாப்பிட்றதெல்லாம் கொண்டாட்டம் இல்லைங்க, எல்லோரும் ஒன்றா சேர்ந்து இருக்கிறது தான் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமே. 1 நாள் இல்லை, 2 நாள் இல்லை, 10 நாள் விட்டால் இருந்துக்குவாங்க. அதுக்கப்புறம் அவங்கவுங்க வேலையில் ஓடிடுவாங்க. அப்புறம் ஒரு 10 நாள் அதுவே பேசிகிட்டு இருப்பாங்க. இப்படி தான் வந்து நம்மளோட ஃபேமிலி லைஃப் போயிட்டுருக்குங்க. இப்போ பாருங்கள், பெப்பர் சிக்கனும் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இதே ஓப்பன் பண்ணி காட்டுற பாருங்கள், சூப்பராக நமக்கு வந்து பெப்பர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. மேலே பாருங்கள், அப்படியே அந்த நாட்டுக்கோழியிலிருந்து வந்த கொழுப்பு எண்ணெயெல்லாம் மிதக்குது. இந்த கொழுப்பு எண்ணெயில் வந்து செய்யறனால தான் இது ரொம்ப டேஸ்ட்டுங்க. அதனால தான் வெடக்கோழி வேணும் அப்படின்னு சொல்லி வாங்குறதுங்க. இந்த எண்ணெயில் இந்த சிக்கன் வேகும் பொழுது அவ்வளோ ஒரு சூப்பரான டேஸ்ட்டும் மணமும் சுவையும் சூப்பராக இருக்குங்க. இன்றைக்கி என்னோடய பார்ட் இது தாங்க. நாட்டுக்கோழி பிரியாணியும் நாட்டுக்கோழியில் பெப்பர் சிக்கன் கிரேவி தான் நான் பண்ணியிருந்தேங்க. இதை முடிச்சுட்டு நான் வந்து என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய முயல் குட்டி போட்டிருந்தது இல்லைங்களா, ஆனால் எல்லோரும் முயல் குட்டிகளை பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஏற்கனவே நான் வந்து முயல் குட்டி போட்ட வீடியோவும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்களுக்கு அந்த டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க்கு தரேன், ஐ பட்டன்லேயே தரேன். அதையும் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். எங்கள் வீட்டுக்கு வந்து எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியம், இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நாங்கள் இருந்ததே இல்லை. இங்கே பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா முயல் கூண்டில் குட்டிகள் போட்டிருக்கு, இந்த பக்கம் குருவிகள் இருக்குது, புறா இருக்குது. இந்த மாதிரி ஒரு சூழலை வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டுருந்தாங்க. பெப்பர் சிக்கன் ரெடி ஆயாச்சுங்க. நான் இதை எடுத்து ஒரு குண்டாக்கு மாற்றிட்டு தேவைப்பட்டால் மறுபடியும் ஒரு கொதி கொதிக்க விட்டுக்கலாம் தண்ணியாக இருந்தால் அப்படின்னு பார்த்தேன். ஆனால் வந்து கிரேவி பதத்தில் கரெக்டாக இருந்தது. ஸோ வந்து நான் என்ன பண்ணிட்டேன்னு பார்த்தீங்கன்னா, இதை அப்படியே எடுத்து வச்சுட்டேன். இப்போ என் தங்கச்சி என்ன பண்ணாங்கன்னா, மீன் கழுவிட்டு வந்துட்டாங்க. ஸோ அதுக்குண்டான மசாலாலாம் ஒரு பெரிய குண்டால் போட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா, நாங்கள் வந்து இன்றைக்கி ஜேபி மீன் வறுவல் மசாலா பொடி தான் வாங்கிட்டோம். ஏன்னா வந்து இத்தனை பேருக்கு செய்கிறனால நம்ம ஹேண்ட்மேட் வந்து இந்த மீன் வறுவல் மசாலா ரெடி பண்ணுறதுக்கு லேட் ஆகும் இல்லைங்களா, அதனால் வந்து ரெடிமேடே வாங்கிட்டோம். இது ரொம்பவே நல்லா தான் இருக்கும். ஸோ என் தங்கச்சி வந்து அதெல்லாம் ரெடி பண்ணி இந்த மீன் எல்லாமே மசாலா தொடச்சி அப்படியே பெரிய பெரிய தட்டில் அப்படியே வட்ட வட்டமாக எடுத்து நல்லா வெயிலில் வச்சுட்டாங்கங்க.
வெயிலில் வச்சா இந்த மசாலாலாம் அதில் நல்லா கோட்டாயி உப்பு காரெல்லாம் நல்லா பிடிச்சி வரும் பார்த்தீங்களா, அதனால் 2 மணி நேரம் ஊறுட்டுன்னு வச்சுட்டாங்கங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னிங்கனா எங்கள் வீட்டில் சூப்பரான கெட் டுகெதர் நடந்ததுங்க. இதில் சமைச்ச எல்லா ஐட்டத்தையுமே உங்களுக்கு காட்டிட்டேன். மீன் வறுவல் இப்போ வறுப்பாங்க. இது வரைக்குமே தையல் தடல்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. நீங்களும் உங்கள் குடும்பத்தோட ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவையாவது உங்கள் சொந்த பந்தங்கள்லாம் சேர்த்து இந்த மாதிரி வீட்டில் ஏதோ ஒன்று சமைச்சு சாப்பிடுங்க. அது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். எங்களுக்கு இது ரொம்ப ரொம்பவே மனநிறைவாக இருந்ததுங்க. ஸ்ட்ரெஸ் எல்லாம் போய் ஒரு 10 நாளைக்காவது இதை நினச்சி நம்ம சந்தோஷப்பட்டுருப்போம். இங்கே ஃபோட்டோஸ் எடுப்போம், இந்த ஃபோட்டோஸை பார்த்து பார்த்து அன்றைக்கி அப்படி இருந்தோம்ல, லாஸ்ட் வீக் சண்டே நம்ம வந்து இங்கெல்லாம் ஒன்றா இருந்தோம் அப்படின்ற மாதிரி அனுபவத்தெல்லாம் பேசுகிறதே வந்து மனசுக்கு இதமாக இருக்கும். இப்போ பாருங்கள், 2 மணி நேரம் இது மசாலாலாம் ஊறிடுச்சு. இப்போ எடுத்து வறுக்க ஆரம்பித்தாங்கங்க. வறுக்க ஆரம்பிச்சோன்னா எல்லாருமே டேம்லேருந்து பிடிச்ச ஃப்ரெஷ் மீன் அப்படிங்கிறனால வறுக்க வறுக்கவே எல்லாம் வாங்கி சாப்பிட்டோம். ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஒவ்வொரு சில பார்ட் தான் எடுக்க முடிஞ்சுது. குக்கிங் மட்டும்தான் எங்களால் கவர் பண்ண முடிஞ்சுது. எல்லாருமே தனித்தனியாக ஓடி ஓடி போய் சாப்பிட்டுட்டாங்க. ஒரு 4 பேர் உட்காந்து சாப்பிட்டுட்டாங்க. அதாவது எப்படி உட்கார வச்சோன்னு பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைகளெல்லாம் ஃபஸ்ட்டு உட்கார வச்சிட்டோம். அப்புறம் வந்து ஜென்ஸ் எல்லாம் உட்கார வச்சோம். அப்புறம் வந்து பெரியவங்களெல்லாம் உட்கார வச்சோம். கடைசியாக நானும் என் தங்கச்சி எல்லாம் சாப்பிட்டோம். அதனால் வந்து அதெல்லாமே வீடியோ எடுக்க முடியல. சாப்பிடும்போது அவங்கள யாருமே டிஸ்டர்ப் பண்ண வேண்டாமே, நிம்மதியாக சாப்பிட்டுமே, எல்லாரும் ஒன்றா சேர்ந்து சாப்பிட்றக்காகத்தானே இந்த ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னு சொல்லி சாப்பிட்ற வீடியோலாம் எடுக்க முடியல. கடைசியாக நான் சாப்பிட்டப்ப என் பிளேட்டில் இருந்தது மட்டும் எடுத்தேன். பாருங்கள், அதுதான் இது பிரியாணி, அப்புறம் ரைத்தா, பெப்பர் சிக்கன், மீன் வறுவல், அப்புறம் பார்த்திங்கன்னா கேசரி, அப்புறம் கத்திரிக்காய் கிரேவி, இதெல்லாமே இருந்ததுங்க. எல்லாமே சூப்பர் டேஸ்ட்டில் இருந்ததுங்க. எல்லாருமே ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. சொந்த பந்தங்களோட எது சாப்பிட்டாலுமே ரொம்ப மனநிறைவாக இருக்கும், சந்தோஷமாகவும் இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சொந்த பந்தங்களெல்லாம் சேர்த்து இதே மாதிரி ஒரு சின்ன விருந்து மாதிரி பண்ணி எல்லோரும் ஒரு நாள் ஒன்றா இருங்க. அது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். வீடியோ இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்து என்ஜாய் பண்ணவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி.